Hello students, in this module we are going to discuss about the dialysis and artificial kidney. What is dialysis? It is a procedure to remove the waste material and any toxic substances from our body, okay, but to restore normal volume and composition of body fluids in case of severe renal failure. Severe renal failure la namu kidney vandu adumoda velai seiya mudiyadhu. So for the purpose your kidney, for this machine will act, this dialysis, what it will do mean, it will remove all that toxic substances and waste material from your body. Okay, basically this we called as a hemodialysis. Okay, so the what is artificial kidney? It is nothing but a machine that is used to carry out this function. Okay, or that is used to carry out the dialysis. That we called as the artificial kidney. Mostly for which patient they will do this mean? For acute renal failure case and chronic or permanent renal failure case, they will go for dialysis. That is hemodialysis. What is the mechanism of function of artificial kidney? So the main principle behind it will the diffusion of solute from area of high concentration to the area of lower concentration through a semipermeable membrane. Semipermeable membrane valiya higher concentration la irundhu and the solute vandu pathina lower concentration ku move aagi pogum. Adatha namba vandu pathina principle of artificial kidney solluvom. Higher concentration to lower concentration through semipermeable membrane. That is a diffusion of solute. Okay, va? So that is the basic principle. What to do? Hemodialysis. How to do hemodialysis? Mean the patient arterial blood is passed continuously or intermittently through the artificial kidney. What is the arterial blood? Okay, va? Arterial blood. That one, pati na. Yada or artery la. Nidhi panniten. Ada one dialysis machine oda connect pannanum. Sorry, dialysis machine oda. Okay, va? So connect panniten. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே ஃபில்டர் ஆகி ஆனதுக்கப்புறம் பியூர் பிளட் எல்லாம், அதாவது டாக்ஸிக் சப்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆன பிளட் எல்லாமே திரும்ப வந்து வெயின் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? நம்ம பாடியிலிருந்து அங்கே கனெக்ட் பண்ணுறப்போ, மெஷினோட கனெக்ட் பண்ணுறப்போ ஆர்டரியை கனெக்ட் பண்ணணும். அதே வந்து அங்கே க்ளீன் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம உடம்புக்கு வரப்போ அதை வந்து வெயினோட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கடையில் ஹெப்பாரின் கண்டிப்பாக ஒரு ஆன்டிகோயாகுலன்ட் யூஸ் பண்ணணும். ஆன்டிகோயாகுலனாவே தே வில் ப்ரிவெண்ட் த கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். ஓகே, ஸோ ஹெப்பாரின் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்போ பிளட்டு அந்த மெஷினுக்குள்ளே பாஸ் ஆகுது இல்லையா, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஆன்டிகோயாகுலன் கண்டிப்பாக இன்ஜெக்ட் இது போடணும் கண்டிப்பாக. ஸோ இன்சைட் த ஆர்டிஃபிஷியல் கிட்னி த பிளட் பாசஸ் த்ரூ ஏ டயாலிசர் கால் ஹீமோஃபில்டர். ஸோ ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்குள்ளே இப்போ ஆர்ட்ரியோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆர்டிஃபிஷியல் கிட்னியோட நம்மளோட ஹியூமன் பாடியோட ஹியூமன் பீயிங்கோட ஆர்ட்ரியை கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டயலைசர் இருக்கும். அதாவது ஹீமோஃபில்டர், பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறது. இங்கே எப்படி பவுமன் கப்சல் ஃபில்டர் பண்ணுதோ, ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் எப்படி ஃபில்டர் பண்ணுதோ, அதே மாதிரி டயலைசிஸ் மிஷினுக்கு உள்ள, அதாவது ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்குள்ள ஒரு ஹீமோஃபில்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நிறையா சின்ன சின்ன சேனல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்கே நிறையா ஃபில்டர் மெம்பரேன் இருக்கும், அதாவது செல்லோஃபன் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நிறையா சின்ன 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 ஹோல் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிங் ஃப்ளூயிடோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபுல்லாகவே அதை சுற்றி அந்த டயாலிசிங் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் மெம்பரேன் இஸ் பாத்ட் இன் டயாலிசிங் ஃப்ளூயிட். ஓகேவா? ஸோ ஃபுல் சுற்றியும் அதை சுற்றியும் அந்த மெம்பரேனை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா டயாலிசிங் ஃப்ளூயிட் இருக்கும். அதை தான் நம்ம டயால்சேட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், டயால்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயாலிசேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக இதுக்கு தேவையான, நம்ம பிளட்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டு தேவையில்லாத அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து அதை ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப அந்த அன்வான்ட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ் டயாலிசேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ப்ராப்பராக பியூரிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ யூரியா, கிரியாட்டினின், பாஸ்பேட் அண்ட் அதர் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் பிளட் பாசஸ் த்ரூ த டயாலிசேட். தேவையில்லாத யூரியா, கிரியாட்டினின் இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எல்லாமே பிளட்டில் இருந்து டயாலிசேட்டுக்கு போகும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இங்கே ஹை பிளட்டில் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும், டயாலிசேட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலமாக பிளட்டில் இருந்து தேவையில்லாத இந்த யூரியா, கிரியாட்டினின் எல்லாமே இந்த மெம்பரைன் வழியாக டயாலிசேட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் அதே மாதிரி எசன்சியல் சப்ஸ்டன்ஸ் தேவையானது எல்லாமே டயாலிசேட்டில் இருந்து பிளட்டுக்கு போகும். ஓகேவா? எக்ஸப்ட் பிளாஸ்மா புரோட்டீன், தேவையானது எசன்சியல் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாமே டயாலிசேட்டில் இருந்து, அந்த ஃப்ளூயிடில் இருந்து நம்ம பாடிக்குள்ளே பிளட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், டயாலிசிஸ் மிஷின் ஆல்சோ ஹேஸ் செவரல் பிளட் பம்ப்ஸ். இது தவிர நிறைய பிளட் பம்ப்ஸு, ப்ரெஷர் மானிட்டர் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. பிளட் பம்ப்ஸ், நிறைய பம்ப்ஸ் இருக்குது, ப்ரெஷர் மானிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த பிளட் ஃப்ளோ ஈஸி பண்ணுற காலத்தை இப்படி வச்சுருக்காங்க. ஓகேவா?
அடுத்தது இது தவிர அந்த டயால் செட்டுக்கோட மெஷினு ஃப்ளோ அந்த டயல் செட் ஃப்ளோ ஆகி அந்த செலவு ஃபோன் மெம்பரின் சுற்றி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வரக்கு ஒரு பம்ப் இருக்கும். அதே மாதிரி அந்த டயல் செட் யூஸ் ஆன யூஸ்டு டயல் செட் எல்லாமே அனதர் ஒன் பம்ப் வழியாக ட்ரைன் ஆகி போகிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட் இந்த டயாலிசிஸ் மிஷின் அட் அ டைம் இஸ் அபவுட் 500 ml. அட் அ டைமில் 500 ml இருக்கும். எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னா, ரேட் ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ, பிளட் ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னா 200 to 300 ml பர் மினிட். பர் மினிட்டுக்கு 200 to 300 ml ஆஃப் பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டயால் செட் அந்த ஃப்ளூயிட் சொல்லுடைய டயாலிசிங் ஃப்ளூயிட் அதை தான் நம்ம டயால் செட்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து 500 ml பர் மினிட் வரைக்கும் அந்த இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் ஆஃப் டயாலிசிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அந்த கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டயாலிசிஸ் பண்ணணும். யூஸ்வலாக சிவியர் கண்டிஷனில், சிவியர் யூரீமியா இருக்குது, சிவியராக டாக்ஸிக் சப்டன்சஸ் எல்லாமே கிட்னிலாம் சுத்தமாக ஃபங்க்ஷனே பண்ண முடியல, ப்ராப்பராக ரிமூவே பண்ண முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஏ வீக்கில் 3 times பண்ணணும் டயாலிசிஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் 6 hours ஆகும் பர் டைம். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் இட் வில் டேக் 6 hours. ஓகே? ஸோ ஒவ்வொரு வீக்கில் 3 times கண்டிப்பாக பண்ணணும் இன்கேஸ் ஆஃப் சிவியர் ப்ராப்ளம். ஓகே? வாட் இஸ் டயால்செட்? முன்னாடியே பார்த்துருக்கு இல்லையா, டயால்செட் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேரிய சப்ஸ்டன்சஸ் இந்த டயாலிசிஸ் இஸ் அட்ஜஸ்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த நீட் ஆஃப் த பேஷண்ட் பாடி. பேஷண்ட்டோட பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த டயால்செட்டோட அந்த நிதை அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சொல்யூட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்டோட கண்டிஷன் தகுந்த மாதிரி. ஓகேவா? அந்த ஃப்ளூயிட் டஸ் நாட் கண்டெயின், அந்த ஃப்ளூயிடில் யூரியா, யூரேட்டு, சல்ஃபேட், பாஸ்பேட், கிரியேட்டின் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டில் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து இங்கே வரப்போ அந்த ஆர்ட்ரியிலேருந்து வந்து மெஷினுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்குள்ளே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஹை டு லோ கான்சன்ட், நம்ம உடம்புக்குள்ளே யூரியா கிரியேட்டின்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் அந்த மெம்ரைன் வழியாக செலஃபோன் மெம்ரைன் வழியாக ஃபில்டர் ஆகி டயால் செட்டுக்கு வந்துடும். ஏன்னா இங்கே டயால் செட்டில் அது இல்லை அந்த ஃப்ளூயிடில். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இங்கே மூவ் ஆகி வந்துடும். அதே இந்த ஃப்ளூயிட் ஹாஸ் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூயிடில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு அயான்ஸ் தேன் இன் த யூரமிக் பிளட். ஓகேவா? ஸோ தட் சப்ஸ்டன்சஸ் மூவ் ஃப்ரம் பிளட் டு டயால் செட். த ஃப்ளூயிட் ஹாஸ் low concentration of sodium potassium chloride ions than in uremic blood, but concentration of glucose bicarbonate calcium ion is more in dialysate than in uremic blood. அந்த நம்ம பிளட்டோட ஆனால் அந்த டயாலிசேட் மிஷினில் குளுக்கோஸ் பைகார்பனேட் கால்சியம் ஐன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கேருந்து இங்கே இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அதாவது டயாலிசேட்லேருந்து ஹியூமன் பாடிக்குள்ளே போகும், பிளட்டுக்குள்ளே போகும். பட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பைகார்பனேட் கால்சியம் ஐன் இஸ் மோர் இன் டயாலிசேட் தேன் இன் த யூரிமிக் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். அதாவது ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையான வாண்டட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ஹையர் கான்சன்ட்ரேஷனில் டயால்செட் ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நம்ம பிளட்டுக்குள்ளே போயிடும். அதே வந்து அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே டயால்செட்டில் இருக்காது, இருந்தாலும் லோ கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம பாடியிலேருந்து பிளட்டிலேருந்து அந்த டயால்செட் ஃப்ளூயிடுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஏன்னா ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் அந்த மெக்கானிசத்துப்படி. ஓகேவா? ஸோ பெரிட்டோனியல் டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டமல் ரீஜியனில் பிறந்தது. ஓகேவா? டெக்னிக் இன் விச் பெரிட்டோனியல் மெம்பரேன், நம்ம நார்மலாக இந்த செலோஃபன் மெம்பரேனுக்கு பதிலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பெரிட்டோனியல் மெம்பரேனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்டமினல் வாலில் இருக்கக்கூடிய இதில் அது வந்து செமிபெரிமல் மெம்பரேனாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது மெயினாக ரீனல் ஃபெயிலியர் கேஸாக இருந்தால் போடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கத்தீட்டரை வந்து பெரிட்டோனியல் கேவிட்டி, நம்ம அப்டமினல் ரீஜியனில் உள்ள இருக்கக்கூடிய பெரிட்டோனியல் கேவிட்டியில் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு சூச்சர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது வழியாக அந்த கத்தீட்டர் வழியாக டயாலிசேட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கிராவிட்டியோட இதுப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசேட்டை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அது இந்த ரெக்வயர் எலக்ட்ரோலைட் ஃப்ரம் டயாலிட், தேவையான எலக்ட்ரோலைட் எல்லாமே டயாலிசேட்டில் இருந்து பிளட்டுக்குள்ளே போயிடும். நம்ம தேவையானது எல்லாமே நம்ம அது இன்ஃபியூஸ் பண்ணுறப்ப டயாலிசேட் ஃப்ளூயிடுக்குள்ளே தேவையானது எல்லாமே ஃபில்டர் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். ஸோ தேவையில்லாத எல்லாமே நம்ம பிளட்டில் இருந்து அந்த டயாலிசிட்டுக்குள்ளே போயிடும், யூரியா கிரியேட்டின் எல்லாமே. இதே மாதிரி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோடயாலிசிஸில் நம்ம வந்து வி வில் யூஸ் தி ஆர்டிஃபிஷியல் கிட்னி, பட் ஹியர் வி ஆர் யூஸிங் அங்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே செலோஃபோன் மெம்பரேன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம அப்டாமினல் இருக்கக்கூடிய அந்த பெரிட்டோனியல் மெம்பரேனையே நம்ம ஒரு செமி பெர்மியல் மெம்பரேனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி சேம் பிரின்சிபல் தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி லேட்டராக டயாலிசேட் எல்லாமே பெரிட்டோனியல் கேவிட்டியிலேருந்து கிராவிட்டி படி அந்த யூஸ்டு டயாலிசிட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால் இது வந்து சிம்பிள் தான், கன்வீனியன்ட்டு, ஆனால் லெஸ் எக்ஸ்பென்சிவ் டெக்னிக்கு. அதோட கம்பேர் பண்ணுறப்போ பேஷண்ட்டு வேணால் அவனே கேன் ஏபிள் டு சேஞ்ச் திஸ். ஓகே? ஆனால் இதில் ரொம்ப நிறைய ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா இது லெஸ் எஃபிஷியன்ட், அந்தளவுக்கு பெரிய எஃபிஷியண்ட்டாக டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாது.
ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன், ஏன்னா அப்டாமல் ரீஜியில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வரைக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ யூரிமியானா என்ன அப்படின்னா, பிளட்டில் யூரியா நைட்ரஜன் கிரியாட்டின் லெவல் எல்லாமே அதிகமாயிரும். ஆர்கானிக் ஆசிட்டு ஃபீனால்ஸ் இது எல்லாமே உடம்புல அதிகமாகி அக்குமுலேட் ஆயிரும் நம்ம உடம்பு ஃபுல்லாக. ஸோ ஆர்டிஃபிஷியல் கின் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூரியா வந்து நார்மலாக கிட்னி எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுதோ அதோட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் கிட்னி அதிகமாக வேலை செஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூரியாவை எலிமினேட் பண்ணும் ஓகேவா. புரிஞ்சுதா? அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின் யூஸ் ஆஃப் திஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஓகேவா. நார்மலாக நம்ம கிட்னி எவ்வளோ யூரியாவை வெளியே அனுப்புதோ அதுக்கோட டபுள் மடங்கு அதிகமாக ஆர்டிஃபிஷியல் கிட்னி அதாவது டயாலிசிஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி, டயாலிசிஸோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வேரி ஆகும். ஆனால் ரீனல் ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம்னா ஸ்லீப் டிசார்டர், தூக்கி வேதைகள் எல்லாம் வரலாம், ஆன்சைட்டி பதட்டம் இருக்கும், தென் டிப்ரெஷன் இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் தான் வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயாலிசிஸ். ஸோ இப்போ இதை பார்த்தேன்னா தெரியும், இது ஹீமோ டயாலிசிஸு இங்கே போட்டிருக்கிறது. ஹீமோ டயாலிசிஸும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஆர்ட்ரி ஓகேவா, ஆர்ட்ரியிலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளட்டு போகுது, இங்கே இன்லெட்டு, இங்கே தான் அந்த ஹீமோ ஃபில்டர் உள்ள எல்லாம் நடக்குது ஓகேவா. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் டயாலிசிங் ஃப்ளூயிட் டயாலிசேட் இருக்கு இல்லையா, ஸோ அது இப்படி போகும். ஸோ இதை சுற்றி தான் அந்த மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இந்த ரீஜியனில் அந்த மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வழியாக ஃபில்டர் ஆகி தேவையானதெல்லாம் நம்ம இதுக்குள்ள போகும், தேவையில்லாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகி போகும். ஸோ யூஸ்டு டயாலிசேட் எல்லாமே இங்கிருந்து இப்படி மூவ் ஆகி இங்கே வந்துடும், யூஸ்டு டயாலிசிங் ஃப்ளூயிட் டயாலிசேட் எல்லாமே ஓகேவா. அதுக்கப்புறம் திரும்ப நல்லா பிளட்டு ப்யூரிஃபை ஆனதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு கத்திட்டர் மாதிரி அரைஸ் ஆகும், அது போய் அதை கொண்டு போய் நம்ம வந்து வெயினோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வழியே பாஸ் ஆகி போயிடும் ஓகேவா. திஸ் இஸ் தி ஹீமோ டயாலிசிஸ் மிஷின் ஓகே. ஸோ இன் திஸ் மாடியூல் வி டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் தி டயாலிசிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. தேங்க்யூ.